வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை. அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். வாழ்வியல் கல்வி இந்த தலைப்புல உங்ககிட்ட கொஞ்ச நேரம் கலந்து ஆலோசிக்கலாம், கலந்து உரையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல கூட நான் இருந்திருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். துபாய் ஸ்கை சென்டர்ல இருந்து எனக்கு கொடுத்த இது ரெண்டாவது வாய்ப்பு. மிக்க நன்றி கலைச்செல்வி அம்மாவுக்கும் மற்றும் அமைப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்வியல் கல்வி அப்படிங்கிற தலைப்பு தான் இந்த டைம்ல பேச போறோம். முதல்ல கல்வி அப்படிங்கிறது என்னன்னா, கல்வி அப்படிங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல நம்ம எஜுகேஷன் சொல்லுவோம். இந்த எஜுகேஷன்ங்கிற வார்த்தை லாட்டின் லாங்குவேஜ்ல இருந்து வந்தது. அந்த லாங்குவேஜ்ல எஜுப்டம், எஜுசியர், எஜுகேர் அப்படிங்கிற இந்த மூணு வார்த்தையை பேஸ் பண்ணி ஃபார்ம் பண்ண வேர்டு தான் எஜுகேஷன். எஜுப்டம் அப்படின்னா பயிற்சி அளித்தல், கற்பித்தல், செயல்படுதல் அப்படின்னு பொருள். எஜுசியர் அப்படின்னா வெளி கொண்டுவது, வழிகாட்டுவது அப்படின்றது. எஜுகேர் அப்படின்னா வளர்ப்பது, எழுப்புவது, கல்வி அளிப்பது. இந்த மூன்று வார்த்தைகளை பேஸ் பண்ணி தான் எஜுகேஷன் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தையை கொண்டு வராங்க. அப்போ இப்படி ஒரு எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அம்சம் நம்மளுடைய வாழ்க்கையில எதுக்கு பயன்படுது அப்படின்னா, நம்மளோட சமுதாயம் வாழ்வதற்கான ஒரு அடிப்படை அம்சமா இருக்கிறதே கல்விதான். அப்படி இருக்கிற கல்வி நம்ம கிட்ட உள்ளார்ந்த திறமைகளை வெளிக்கொண்டு வருவதா தான் இருக்கும். திறன்கள் வெளிப்பட்டா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில வெற்றி அடையும். அப்படி திறன்கள் வெளிப்படாத மாதிரியே போயிடுச்சு அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையில நம்ம யாரு, இந்த உலகத்துல எதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாம போயிடும். அப்போ எப்ப நம்ம திறமைகளை வெளிப்படுத்துறோமோ அப்போ நம்மளோட அறிவு வளப்படுத்தப்படும், மேன்மைப்படும். சிறந்த பண்புகளை உருவாக்குகின்ற, மன வலிமையை வளர்க்கின்ற, அறிவை விரிய செய்கின்ற பண்பை கொடுக்கிற கல்வியே உண்மையான கல்வி அப்படின்னு பலராலும் பரிந்துரைக்கப்பட்டது. அந்த வகையில நிறைய அறிஞர்கள் கல்வியை பத்தின சிந்தனைகளை சொல்லியிருக்காங்க. ஆதிசங்கரர் நம்மளுடைய வேத குரு, வேத காலத்துல வாழ்ந்த குரு, அவரு அப்பவே தன்னை உணர்தல் தான் கல்வி அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. நம்மளுடைய மகாத்மா காந்திஜி, ஒரு குழந்தை உடல், மனம், ஆன்மா இந்த மூன்றையும் ஒரு சேர வளர்ப்பது தான் கல்வி அப்படின்னு கல்விக்கு உங்களோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சுவாமி விவேகானந்தர், ஒரு கல்வி அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு எப்படிப்பட்டதான விஷயம் அப்படின்னா, எஜுகேஷன் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பர்ஃபெக்ஷன் பிரசன்ட் ஆல்ரெடி இன் மேன். ஏற்கனவே ஒவ்வொரு தனி மனிதருக்குள்ளும் இருக்கிற, புதைந்திருக்கிற ஒரு தெய்வீகமான பரிபூர்ணத்தை வெளிக்கொண்டு வருவது தான் கல்வி அப்படின்னு நம்மளோட விவேகானந்தர் சொல்ற. நம்ம மனசுக்குள்ள எழுதுகிற அத்தனை ஆசைகளையும் விருப்பங்களையும் கட்டுப்பாட்டுக்குள் வச்சிருந்து அதை சரியான முறையில பயன்படுத்துறதுக்கு தெரிஞ்சு கொள்ற அறிவு நம்மை அந்த மாதிரி பயனுள்ளதா மாற்றுறதுக்கு உதவி கூறும் கருவிதான் வந்து கல்வி அப்படின்னு விவேகானந்தர் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை சொல்றேன். எல்லாருக்கும் பரிபூரணம்ங்கிறது நமக்குள்ளேயே இருக்கு. நாம கற்கும் கல்வியினால அதை வெளிக்கொண்டு வர முடியும். அடுத்து, எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் ஃபார் சேஞ்சிங் த வேர்ல்ட் நெல்சன் மண்டேலா சொல்லியிருக்காரு. ஒரு கல்வியால மட்டும்தான் சமுதாயத்தை, உலகத்தில் இருக்க சமுதாயத்தை மாற்ற முடியும். நெல்சன் மண்டேலா எவ்வளோ உணர்ந்து சொல்லியிருக்காரு. இப்போ இந்த கல்வி அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா இந்த உலகத்துல மாற்றமே இல்லைங்கிறது தான். அடுத்து மார்ட்டின் லூதர் கிங், அவர்களோட கூற்றுப்படி
intelligence plus character, that is the goal of the education. இன்டெலிஜென்ஸ் மட்டும் இல்லை ஒரு கல்வினால, அவர் யாருக்கெல்லாம் கேரக்டரும் சேர்ந்து டெவலப் ஆகுதோ அதுதான் ஒரு கல்வியினுடைய நோக்கம் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் கல்வியினுடைய நோக்கங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தனி மனிதனுக்கான நோக்கமும் இருக்கு. கொடுக்கும் ஒரு தனி மனிதனுடைய நோக்கம் நிறைவேறுச்சுன்னா ஒரு சமூகத்தினுடைய நோக்கம் நிறைவேறும். தனி மனிதன் கூட்டுதான் சமுதாயம். அப்படி சமூகத்துல வாழ்ற மக்களுடைய பொருளாதார நோக்கம் உயர்வடையணும், அரசியல் நோக்கம் உயர்வடையணும் அப்படின்னா கல்வி. அது மட்டும் இல்லாம பண்பாடு, கலாச்சாரம் இதையெல்லாம் சார்ந்த விஷயங்களில கூட கல்வி முக்கியமாக இருக்கு. ஒருத்தர் கல்வியில சிறந்து விளங்குனாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க செய்யற தொழிலும் சிறந்து. ஒரு தொழில் செய்வதற்கான நோக்கமும் கல்வியினால டெவலப் ஆகும். அடுத்து அறிவின் நோக்கம். மனிதனா பிறந்த பகுத்தறிவு உடைய ஒவ்வொருவரும் அறிவில் உயரும். அறிவில் உயர்ந்தால் மட்டுமே மனிதனாக வாழக்கூடிய தகுதி நமக்கு இருக்கு. அது மட்டுமல்லாமல் உடல் வளர்ச்சியையும் கல்வியினுடைய பங்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, நேரத்தை பயனுள்ளவாறு பயன்படுத்த திறன் கல்வி கற்றால் மட்டுமே தெரியும். நடத்தையிலும் நம்மளோட ஆட்டிடியூட்லயும் சேஞ்சஸ் வரணும் அப்படின்னா. அதுக்கடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஆளுமை பண்பு அப்படிங்கிற தனி மனித ஆளுமை, இந்த மாதிரியான திறன்கள் இருக்குது அப்படின்னா அது ஒருங்கிணைந்த வகையில சரியான முறையில பயன்படுத்த தேவை. அடுத்து வேத காலங்களிலிருந்து இந்தியாவில குருகுல கல்விங்கிறது தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தது. இந்த குருகுல கல்வியில கல்வி முறையில பார்த்தோம் அப்படின்னா நல்லவர்களையும் வல்லவர்களையும் உருவாக்கியது இந்த குருகுல கல்வி முறை. இந்த கல்வி முறையில குரு அப்படின்னு ஒருவர் அந்த குரு இருக்கிற இடம் தேடி போய் மாணவர்கள் கல்வி கற்கணும். அங்க வசதியா இருந்தவங்களாலும் சரி, ஏழை பணக்காரர்கள் இந்த பாகுபாடு எல்லாம் இல்லாம குருவை தேடி போய் குரு இருக்கிற இடத்துக்கு போய் வீட்டுல இருந்து போய் பல நாட்கள் அங்க தங்கி இருந்து குருவிடம் அமைதியாக அமர்ந்து அங்க குருகுல கல்வியில அந்த குருகுலத்தில் இருக்கிற அத்தனை கட்டுப்பாடுகளுக்கும் உட்பட்டு அரசர் வீட்டில் இருந்து வந்த வாரிசுகளும் அப்படிதான் அந்த கட்டுப்பாடுக்குள் வளர்ந்து எப்போ அந்த குருகுல கல்வியில அவரு குரு எப்போ இவருக்கு அனைத்து கல்வியும் கற்பிக்கப்பட்டு விட்டது, இவர் சிறந்து விளங்கிட்டாரு அப்படின்னு அறிவிக்கிறாரோ அது வரைக்கும் அந்த குருகுலத்திலேயே இருந்து கல்வி கற்றிருந்த முறைதான் அப்போ இருந்தது. அந்த வகையில நம்ம டெவலப் ஆனதுதான் ஏன்ஷியன்ட் யூனிவர்சிட்டி, நாலந்தா, தக்ஷசீலா இந்த மாதிரியான மிகப்பெரிய யூனிவர்சிட்டிஸ். அந்த யூனிவர்சிட்டி புத்திஸ்ட் கான்செப்டை வந்து குருகுல கல்வி முறையில தான் நடத்தி கொடுக்கும். இந்த பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த போய் கற்றுக்கொண்ட மாணவர்களுக்கு கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு போன்ற ஒழுக்க முறைகள் பின்பற்றப்பட வேண்டும் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா அங்க விதிமுறைகள் இருந்தது. பெரியோர்களை மதித்து நடத்துங்கிற விஷயத்த அங்க கத்துக்கிட்டாங்க. சக மாணவர்களுடன் ஆரோக்கியமான போட்டியில மட்டுமே ஈடுபடுவாங்க, மற்றபடி மாணவர்களுக்குள்ள போட்டிகள் பொறாமைகளும் எதுவுமே இல்லை. ஒவ்வொரு மாணவருக்கும் நான் அடக்கம் அப்படிங்கறத மெயின்டைன் பண்ணணுங்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய தேசம் நம்மளுடைய தேசத்தினுடைய தெய்வீக சிந்தனைகளை வந்து மாணவர்களிடம் போதிக்கப்பட்டது. அதுவும் இல்லாம ஒவ்வொரு மனிதனுக்கும் உயர்ந்த குறிக்கோள் வேண்டும், சிறந்த லட்சியம் வேண்டும், தேவை மனப்பான்மை, அர்ப்பணிப்பு கூடிய செயலாக்கம், இது எல்லாமே குருகுல கல்வியில நம்மளுடைய முன்னோர்களுக்கு கற்பிக்கப்பட்டது. அந்த வகையில நாம கற்றுக்கொண்ட கல்வி பல ஆண்டுகளாக குருகுல வாழ்க்கையிலேயே இருந்து வந்ததுனால நம்மளோட வாழ்க்கையில
அறம்னா என்ன, மற்றவர்களை மதிக்கணும்னா என்ன, சக மனிதர்களுடன் எப்படி உறவு முறையை மெயின்டைன் பண்ணணுங்கிற விஷயங்கள் எல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்சிட்டு வந்துட்டே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுடைய பதிப்பு நம்மளுடைய இந்தியாவுக்குள்ள வந்த உடனே அவங்க நம்ம கண்ட்ரியை ஆக்குப்பை பண்ணணும்னு நினைச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமா அவர்களுடைய தொழிலுக்காக உள்ள வந்தாங்க. ஈஸ்டர்ன் இந்தியன் கம்பெனி வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட பிரான்சஸ் இந்தியா முழுக்க பரவி இருந்தது. அப்படி பரவி இருக்கும்போது அந்த ஆங்கிலோ இந்தியன் பீப்புள்ஸோட குழந்தைங்க படிக்கிறதுக்காக நம்ம ஊர் பக்கம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல ஹில் ஸ்டேஷன்ஸ்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய ஸ்கூல்ஸ் ஓபன் பண்ணாங்க. அந்த எல்லா ஸ்கூல்ஸும் கிறிஸ்டியன் மிஷனரினால ரன் பண்ணப்பட்டுச்சு. அப்போ இந்த அப்போ நம்ம இந்தியர்களுக்கெல்லாம் அங்க அந்த கல்வியில போ அந்த ஸ்கூல்ல படி காலகட்டங்கள்ல இந்தியர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. ஏன்னா ஸ்கூலே ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே ஆங்கிலோ இந்தியன்ஸ்னால திறக்கப்பட்ட கல்வி கூடங்கள் அனைத்தும் கல்வி அவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா இந்தியன்ஸும் படிக்கட்டும்னு இது பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எல்லாம் இந்தியர்கள் அந்த ஸ்கூல்ல காலேஜஸ்ல போய் சேர்ந்து படிச்சோம். அதுக்கப்புறம் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி இந்தியர்களுடைய கல்வி இந்த மாதிரி கொடுத்தாதான் அவங்க யோசிக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு ஒரு கவர்னர் பெக்கலே அப்படிங்கிற ஒரு கல்வி முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தினார். அந்த கல்வி முறையை தான் இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய ஸ்கூல் அண்ட் காலேஜ் சிஸ்டம்ல பயன்படுத்திட்டு வரோம். அந்த கல்வி முறையில மக்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஓனா யோசிச்சு எதுவுமே பண்ண முடியாத மாதிரி எல்லாமே மனப்பாடம் செய்யற மாதிரி மட்டும்தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம வெறும் சப்ஜெக்ட் நாலேஜ் மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்படி கொடுக்கப்பட்ட கல்வியில வாழ்க்கைக்கு வாழ்க்கையை நடத்த பயன்பட்டுச்சே தவிர வாழ்க்கைக்கு பயன்படும் கல்வியா இன்னைக்கு வரைக்கும் அது இல்லை. அப்போ இப்ப கொஞ்சம் யூஜிசி இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் டெவலப் ஆனதுக்கு அப்புறமா ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் குழந்தைங்க ஓனா திங்க் பண்ணி கொண்டு வர மாதிரியான எஜுகேஷனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சயின்டிபிக் ஓரியண்டட ரிசர்ச்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. இந்த மாதிரி கல்வியை தான் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனா அந்த கல்வி விஞ்ஞானத்துல சிறந்தவர்களா இருக்கிறவர்களை உருவாக்கி இருக்கலாம், நல்லவர்களை உருவாக்கி இருக்கலாம், ஆனா வல்லவர்களை உருவாக்கி இருக்கு அப்படிங்கறத வந்து உறுதியா நம்மளால சொல்ல முடியாது. அப்போ நம்மளுடைய குழந்தைங்க நல்லவர்களையும் வல்லவர்களையும் கல்வி விலை கொடுத்து வாங்க முடியாத வச்சிருக்கிற தரமான மனிதர்களை உருவாக்கும் கல்வியா இருக்கணும். ஆனா அந்த மாதிரியான கல்வி முறை இப்போது இல்லை. அப்போ இந்த கல்வி முறையில கண்டிப்பா ஒரு மாற்றம் வரணும். உலகில எப்பவுமே மாறாமல் இருப்பது மாற்றம்னு தான் எல்லாரும் சொல்லுவோம். அப்ப இப்படி மாறிக்கொண்டு இருக்கிற இந்த சமுதாயத்துல வாழ்ற ஒவ்வொரு மனிதர்களும் நல்ல முறையில மாற்றத்தை அனுபவிக்க வேணும்னா அதுக்கு பெரிதும் உதவியா இருப்பது நம்மளுக்கு கல்வியே. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு 2016 ஜான்வரி மந்த் நம்மளோட யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்ல ஒரு 17 கோல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு வேர்ல்டு லீடர்ஸ் அத்தனை பேருக்கும் அனௌன்ஸ் பண்ணாங்க. 169 கண்ட்ரீஸ் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, யூஎன்ஓட மெம்பர்ஸ். இதுக்கு முன்னாடி ஒரு கோல் இருந்தது, மில்லேனியம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் MDGs சொல்லுவோம். அந்த கோல்ல 2015 முடிச்சாங்க. அந்த கோல்ல பார்த்தீங்கன்னா 8 கோல் இருக்கும். அந்த 8 கோல்ஸ்ல குவாலிட்டி எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2016 2030 வருஷத்துக்கு உள்ள இந்த 17 கோலையும் உலகம் முழுக்க இருக்கிற அத்தனை நாடுகளும் ஃபாலோ பண்ணணும், அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 169 டார்கெட்ஸை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 17 கோல்ஸை 2016 ஜனவரி 1 அன்னைக்கு யுஎன்ஓ அனௌன்ஸ் பண்ணுச்சு. அதுல இந்த பிக்சர்ல பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு 4th கோல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா குவாலிட்டி எஜுகேஷன். இந்த குவாலிட்டி எஜுகேஷன்
உங்களோட வகையில நிறைய கோல்ஸ் இருக்கு. நீங்க 16வது கோல் பார்த்தோம்னா தெரியும், பீஸ் ஜஸ்டிஸ் அண்ட் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறது. அப்போ எப்ப ஒரு தரமான கல்வியே மற்றவங்களுக்கு கொடுக்குறோமோ அப்பதான் உலகத்துல அமைதியையும் நீதியையும் நிலைநாட்ட முடியுங்கிறத நம்பினனாலதான் எஜுகேஷனுக்கும் இந்த பீஸ் அண்ட் ஜஸ்டிஸுக்கும் இதுல இடம் கொடுத்தாங்க. இந்த கோல்ஸை அச்சீவ் பண்றதுக்காக வேண்டிதான் உலக நாடுகள் அத்தனையும் பயணம் பண்ணி கொண்டு இருக்குது. 2030க்குள்ள நாம இது என்ன பண்ணணும் அப்படின்னா அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணி போயிருக்கோம். இதையே நான் சொல்றேன் அப்படின்னா இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக நாடுகள் அத்தனையும் கல்வி எப்படி இருக்கணும், கல்வி எப்படிப்பட்ட கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியில ஈடுபட்டு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இது நான் இந்த தருணத்துல உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். தனி மனித உயர்வு ஒண்ணு இருந்தது அப்படின்னா சிறந்த கல்வி முறையால மட்டும்தான் தனி மனித உயர்வை கொடுக்க முடியும். அப்போ தனி மனிதன் உடல், உள்ளம், உணர்வு, மனம் சார்ந்த திறன்களை வளர்க்கக்கூடிய கல்வியால மட்டும்தான் அவங்களுக்கு உயர்வு கிடைக்கும். தனி மனிதன் உயர்ந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு சமுதாயத்தினுடைய உயர்வு தானா நடக்கும். அந்த வகையில ஒரு சமுதாயம் ஒரு தனி மனிதனுடைய உயர்வுக்கும் அந்த தனி மனிதன்கள் பல பேர் சேர்ந்தனால உருவாகிற சமுதாயத்திற்கும் உயர்வு எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஒரு சிறந்த வாழ்வியல் கல்வியினால மட்டும்தான் கிடைக்கும். இந்த வாழ்வியல் கல்வி அப்படிங்கிறது என்னன்னா இயல்பா நம்மளோட வாழ்க்கையை எப்படி வாழணும்னு கத்துக் கொடுக்கிற கல்விதான் வாழ்வியல் கல்வி. அறிவு, விஞ்ஞானம், கணிதம் இது எல்லாம் போக அறம் சார்ந்த கல்வி ஒன்று இருக்குன்னு சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்களுக்கு நம்ம பள்ளி பருவத்திலிருந்தே கொடுக்கணும். அதனாலதான் நாங்க எல்லாம் படிக்கும்போது, நான் சொல்றது 80s அந்த பீரியட்ல படிக்கும்போது எல்லா ஸ்கூல்ஸ்லயும் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பீரியட் இருந்தது. பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல மாரல் வேல்யூஸ்னு ஒரு சப்ஜெக்ட் கொடுத்தாங்க. பட் இப்போ அந்த சப்ஜெக்டும் இல்லை, மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிற பீரியடும் இப்ப இல்லை. அப்போ இதையெல்லாம் தவற விட்டதுனாலதான் சமூகத்துல இத்தனை பிரச்சனைகள், இளம் வயதுல பல பிரச்சனைகளுக்கு மாணவர்கள் உண்டாகுறாங்க. அதனுடைய விளைவு தான் பொய் பேசுறது, திருடுறது, பெண்களை தவறான எண்ணத்துல பாக்குறது, அவங்களுக்கு ஏற்படுத்துற வன்முறைகள், குடும்பத்துல ஏற்படுற பிரச்சனைகள், சமூகத்துல அவங்க ஏற்படுத்துற பிரச்சனைகள் இது எல்லாம். அப்போ தனி மனிதன் தன்னுடைய உயர் அறிவு திறன் அப்படிங்கறது உணராம இருந்ததுனாலதான் தன்னுடைய அறிவையும் திறனையும் வளர்த்து கொள்றதுக்கான வாய்ப்புகளை தவற விட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த சோசியல் மீடியாவோட இம்பாக்ட், நிறைய இன்டர்நெட் அடிக்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்வால்வ் ஆனதுனால யாருமே தன்னோட செல்ஃப் ஸ்கில்ல என்னங்கிறதும் தெரிஞ்சுக்காம போனதுனாலையும் பல பிரச்சனைகள் நம்ம இப்போ ஃபேஸ் பண்ணிக்கிட்டோம். அந்த வகையில இப்போ COVID-19 பீரியட்ல எல்லா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸும் லாக்டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல எல்லாரும் வீட்டுல இருக்கோம், வீட்டுல இருக்கிற இந்த குழந்தைங்களுக்கும் மாணவர்களுக்கும் அறம் சார்ந்த கல்வியை மட்டும் கொடுத்தா மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில உயர முடியும். அப்போ அன்பு, அறநெறி, பண்பு, பணிவு, ஒழுக்கம் ஆகியவற்றை தரும் அறம் சார்ந்த கல்வியே இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுது. அப்படி கத்துக்கிட்ட கல்வினால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா நேர்மையான வழியில அவங்க தொழில் செய்யலாம், நேர்மையான வழியில அவங்களுடைய வாழ்க்கைய தரத்தை உயர்த்திக்கலாம். அது மட்டும் இல்லாம தனக்கும் பிறருக்கும் துன்பமும் கொடுக்காம வாழக்கூடிய அந்த பணிவும் அந்த ஒழுக்க பழக்கங்களும் இந்த போன்ற விஷயங்களை கொடுக்கறது தான் இந்த வாழ்வியல் கல்வியினுடைய முக்கியமான நோக்கம். அந்த வகையில நிறைய அமைப்புகள் இந்தியாவிலும் சரி வெளிநாடுகளிலும் சரி நிறைய அமைப்புகள் வாழ்வியல் கல்வியை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்ஸ்னு இன்ஸ்டியூட்ஸ்ல எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. ஆனா அந்த கல்வியில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மனிதனுடைய அமைதிக்கும் அவங்களுடைய ஒழுக்க பழக்கங்களுக்கும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து
படிக்கிறாங்கிறது குறைவா இருக்கு. இப்போ இந்த வாழ்வியல் கல்வியை ஒரு சாதாரண புக்லயோ ஒரு வீடியோவிலோ ஆடியோவே பார்த்து கேட்கணுங்கிறது இல்லை, கேட்டா கிடைக்காது. உள்ளுணர்வு சார்ந்த கல்வி அது. அப்போ உணர்வா அந்த கல்வியை நம்ம கத்துக்கணும். அப்படி கத்துக்கிறதுக்கு நம்மளுடைய வேதாத்திரி உள்ளுணர்வு கல்வி மையம் மூலமா உலகம் முழுக்க மனதை வளப்படுத்தும் வகையில மனவளக்கலை யோகாங்கிற தலைப்புல கல்வியை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கல்வி பள்ளி பருவத்திலிருந்து கொடுக்கப்படுறதுனால இப்போ காலேஜ் வரைக்கும் கொடுக்குறாங்க. அந்த காலேஜ் வரைக்கும் கொடுக்கறது மட்டும் இல்லாம இதை இன்னும் உலக நாடுகளில் இருக்கிற அத்தனை கல்வி கூடங்களும் இதை ஏற்றுக்கொண்டு திறமையா நடத்தணும் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மாணவர் மாணவர்களுக்கும் ஒரு வாழ்வியல் கல்வியை நம்மளால கொடுக்க முடியும். அப்போ ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதுதான், நான் மாணவர்களோட ஆஸ்பெக்ட்ல இதை நான் பார்த்துருக்கேன். அதனால இந்த மனவளக்கலை யோகா பயிற்சியின் மூலமா நமக்கு சில சில மூச்சு பயிற்சிகள் கொடுப்பாங்க. தென் நம்மளுடைய ஆன்மா அமைதி பெறதுக்காக தியான பயிற்சிகள், அடுத்தது நம்மளை சுத்தி இருக்கிற பயோமேக்னட்டிஸை பத்தி உணர்ந்துக்கிறதுக்காக ஒரு காஸ்மிக் எனர்ஜி ரிலேட்டடான ட்ரைனிங், இதையெல்லாம் நமக்கு கற்றுக்கணும். இதனால மாணவர்களுக்கு ஒரு நல்ல கிராஸ்பிங் பவர், வில் பவர், மைண்ட் கண்ட்ரோல், ஓனா திங்க் பண்றது, கிரிட்டிக்கல் திங்கிங், தன்னுடைய தாட்ஸை என்ஹான்ஸ் பண்ற பவர், இன்டெலிஜென்ஸ், கிரியேட்டிவிட்டி பவர், மற்றவங்க கிட்ட நடத்துக்கிறதுக்கான குட் கான்டாக்ட், கேரக்டர் டெவலப்பிங் பவர், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் மெமரி பவர், இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் அந்த ஸ்கை யோகால கற்றுக் கொடுக்கப்படும். இத பல மந்திரங்களிலிருந்தும் அமைப்புகளிலிருந்தும் உலக நாடுகள் முழுவதும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சம்மர் வெக்கேஷன் டைம்ல பீரியட்ல பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைக்காக சேர்ந்த மாதிரி எளிதா புரியற மாதிரி மலர் தியானம், வண்ண தியானம், எண்கள் தியானம் அப்படின்னு எல்லாம் நம்ம சின்ன வயசுலயே அவங்களுக்கு அந்த இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபாடு வந்துருச்சு அப்படின்னா அவங்க வளர வளர தன்னை நல்லவர்களாக உலகளுக்கு அறிமுகப்படுத்தி கொள்ள. அது மட்டும் இல்லாம வளர் இளம் பருவத்துல இப்போ ஏற்படுற பிரச்சனைகள், பாலுணர்வு சம்பந்தமா ஏற்படுற பிரச்சனைகள் முக்கியமா நம்மளுடைய காயக்கல்ப பயிற்சி ரொம்ப சிறந்ததா இருக்கு. அப்போ யாரெல்லாம் அந்த காயக்கல்ப பயிற்சியை 14 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த வயதுல வர பாலுணர்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரும். இந்த பாலுணர்வு கல்வியோட இந்த பாலுணர்வு கல்வி நம்மளுடைய ஆன்மீக கல்வியோட சேர்த்து நம்ம கொடுக்கறதுனால பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ்ல இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில வந்திருக்காங்க. அதை நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம டெய்லி சின்ன வயசுல இருந்தே மற்றவங்களுக்கு துன்பம் தரக்கூடாது, அதை சுத்தி இருக்கிற இயற்கை பற்றிய அறிவு, மற்றவங்களை நல்லா வாழணும் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய மனப்பக்குவம், பெரியவங்களை மதிக்கிறது, பணிவு, தன்னடக்கம், அமைதியா இருக்கிறது, அறம் சார்ந்த செயல்களில் நம்மளை ஈடுபடுத்திக்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாம் மனுஷன் கொஞ்சம் 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 அழகா டெவலப் பண்ணி ஒரு நல்ல சிட்டிசனா. அந்த வகையில நம்மளுடைய வேதாத்திரி அமைப்பு மிகச்சிறந்த பணியில ஈடுபட்டு இருக்காங்க. அதனுடைய விளைவாதான் இங்கேயோ இருக்கிற இந்தியால இருக்கிற நாம இருக்கிற எங்களை மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் துபாயில இருந்தும் மற்ற நாடுகளில் இருந்தும் இருக்கிறவங்க கூட இணைஞ்சு இந்த மாதிரி ஒரு வேதாத்திரி கல்வியினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செஷன்ஸ் எல்லாம் வேர்ல்டு வைட் இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்மளுடைய கடமை என்ன? இதுல ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. முதல்ல ஆசிரியர்கள் இதை கத்துக்கணும், அதுக்கப்புறம் நம்ம அதனாலதான் நம்மளோட ஸ்கை சென்டர்ல என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொஃபஸர்ஸ் பிரின்சிபல்ஸ் இன்னைக்கெல்லாம் ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஆழியார், ஸ்பெஷல் ட்ரைனிங். அதை கற்றுக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் பிரின்சிபல்ஸ் காலேஜ் பிரின்சிபல்ஸ் எல்லாம் அதனுடைய இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா தன்னுடைய மாணவர்களுக்கு அதனுடைய இம்பார்ட்டன்ஸை சொல்லி அவங்களை அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ண வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் நம்ம கொடுக்குறோம். நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே
யூனிவர்சிட்டியில வேல்யூ எஜுகேஷன்ங்கிற நேம்ல ஒரு நம்மளுடைய மனவளக்கல யோகா பயிற்சி வந்து சப்ஜெக்ட் இருக்கு. ஆனா நிறைய காலேஜஸ்ல ஸ்கூல்ஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பிராக்டிக்கல் செஷன்ஸ் கொடுக்கறது இல்ல, ஒரு சில ஃபியூ இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல மட்டும்தான் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அப்படி கண்டிப்பா இருந்தது அப்படின்னா இப்ப படிக்க போற எல்லா குழந்தைகளும் நம்மளோட மனவளத்தை வந்து சிறந்து விளங்கும். அதுதான் இந்த மாதிரியான ஒரு உள்ளுணர்வு கல்வி இதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத மகரிஷி அழகா ஒரு தியான கடைசியில சொல்லியிருக்காரு. உடலுக்கு புறமளிக்கும் நல்லுணர்வு உள்ளத்திற்கு உயர்வளிக்கும் கல்வி. அப்போ எப்ப நம்ம உள்ளம் உயர்வடையும் அப்படின்னா கல்வியை கற்கிறதுனால. அதே மாதிரி உயர் அருளி கல்வி அப்படிங்கிற பேர்ல ஒரு கவிதை கொடுத்திருக்காரு. கற்ற கல்வியால் மனிதன் முழு அளவில் பயனை காண வேண்டிய தன் உயிரை உணரத்தக்க நெற்றிக்கண் ஆசானால் திறக்கப்பெற்று நிலையாது சுழலும் மனம் உள் ஒடுங்கி அற்றற்ற நிலை வரையில் பழக வேண்டும். பதி பசு பாசம் நிலைகள் விளக்கமாகும். நற்றவத்தால் வாழ்வு வளம் பெருக உதவித்து நாட்டுக்கும் தொன்றாக்கி நல்ல விளை நலம் விளைவிப்போம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு கற்ற கல்வியினாலதான் மனிதன் முழு அளவில் பயன்பட முடியும். அப்போ தன்னுடைய உயிரை உணர்ந்தால் மட்டும்தான் ஒருவர் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைய முடியுங்கிறத நம்முடைய தானத்தின் மூலமா வெற்றி கண் சிறப்பு பத்தி இந்த கவிதை அழகா சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம கல்வி செல்வம் பொருளுடைமை மக்கள் பலம் நட்பு கண்ணியமாய் ஆளுமை பேரனைத்து இருந்தாலும் கல்வியிலே உயர்ந்த அருட்கல்வி இல்லையானால் கற்ற பெற்ற அனைத்தும் சுயநலமாம். அன்பு கல்வி எனும் சமநோக்கு நேர் நிர்வை உணர்வு கருத்திலே உருவாகும். பிறர் பொருள் சுரண்ட கல்வியெல்லாம் பயனாகும். கனிவு அன்பு நீதி கடமை இவை மறைந்து நிற்கும் தன் உழைப்பே. கற்றுக்கொண்ட கல்விகள் எதுவா இருந்தாலும் இந்த கனிவு அன்பு நீதி அறம் கடமை அறம் சார்ந்த கல்வியை நாம கற்றுக்கொள்ளவில்லைன்னா கண்டிப்பா ஈகோங்கிற தன்முனைப்பு எல்லா இடத்துலயும் இருக்கு. இந்த மாதிரி ஈகோ தன்முனைப்பு இல்லாத ஒரு மனிதனா வாழணும் அப்படின்னா இந்த உள்ளுணர்வு கல்விங்கிறது எல்லோருக்கும் அவசியம். அது அதிகப்படுத்தணும் எல்லாரும் கத்துக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் ஸ்கூல் காலேஜஸையும் தாண்டி நம்மள மாதிரி இருக்கிற மனவளக்கலையில சிறந்தவங்க எல்லாருக்குமே கற்றுக்கணும் இன்னும் அதிகம் பண்ணணும். அதுல ஆராய்ச்சிகள் செய்யணும்தான் நம்மளுடைய விஷன் சென்டர் எம்பியில பிஹெச்டி கோர்சஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த கல்வி நாம மட்டும் கத்துக்கிட்டா பத்தாது, நமக்கு சார்ந்தவங்க அத்தனை பேரும் இந்த கல்வியில சேர்ந்து பயன் பெறணும் அப்படின்னு நாம எல்லாரும் எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும். அதுதான் ஒவ்வொரு வேதாத்திரியத்துல இருக்கிற ஒவ்வொரு கடமையா நான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு தெரிஞ்சோம் நம்ம வேதாத்திரிய கல்வியை கற்றுக்கொண்டதுனால நம்ம வாழ்க்கையில என்ன பலன் நமக்கு கிடைச்சது அதோட பயன் என்ன அப்படிங்கறத அனுபவத்தின் மூலமா மற்றவங்களுக்கு சொல்லும் போது அவங்க தானா நம்மளுடைய கல்வியை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி முன் வருவாங்க. அதுக்கு நாம் எல்லாம் துணை புரிவோம். இந்த வாய்ப்பு கொடுத்த எனக்கு ஸ்கை சென்டர் துபாய் சென்டருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்சுவலி நான் ஒரு பிரைவேட்டா ஒரு இன்ஸ்டியூட் ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்கேன் எங்க ஊர்ல. அங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் டெய்லி அங்க கிளாஸஸ்க்கு வருவாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் நாங்கள் அங்கே கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். அங்க நாங்கள் டெய்லியும் குழந்தைங்களுக்கு சாயந்தரம் 6 மணி ஆனால் ப்ரேயர் நடத்துவோம். அந்த ப்ரேயர்ல நம்மளுடைய அருட்காப்பு சங்கல்பம் மழை வாழ்த்து இரண்டொழுக்க பண்பாடு தான் குழந்தைங்க ப்ரேயரா சொல்லுவாங்க. டெய்லியும் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்காவது பர்த்டே வரும் அதை அங்கே வாழ்த்துவாங்க.
அந்த வகையில ஒவ்வொரு நாளும் பிரேயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு படத்தையும் ஏதாவது ஒரு தாட்ஸ் ஷேர் பண்ணிக்கணும், ஒரு திருக்குறள் சொல்லணும். அப்போ ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற வகையில நான் குழந்தைங்க கிட்ட டெய்லி ஏதாவது ஒரு விஷயத்துல பேசுவேன். அப்போ அந்த இந்த இருட்டொழுக்க பண்பாடு, சங்கல்பம், அருட்காப்பு எல்லாம் நம்ம ஏன் சொல்றோம், வாழ்க வளமுடன்ற வார்த்தை ஏன் சொல்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த டைம்ல நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சொல்லும் போது வாழ்க வளமுடன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அதுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு நான் என்ன கொடுத்தேன் அப்படின்னா, எப்பயாவது நீங்க ஒரு ஆம்புலன்ஸ் போற சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னா, உங்க மனசுக்குள்ள உங்களோட மனசார அந்த ஆம்புலன்ஸ்ல போற பேஷண்ட் சீக்கிரம் நல்லா இருக்கும், அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, சீக்கிரம் குணம் அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சொல்லுங்கப்பா. அவங்களுக்கு நீங்க சொல்ற அந்த வாழ்க வளமுடன் வாழ்த்து அவங்கள போய் சேரும் அப்படின்னு நான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லுவேன். அதே மாதிரி ஒரு நாள் டியூஷன்ல கிளாஸஸ் நடந்துட்டு இருக்கு, திடீர்னு ஒரு ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேட்டோடனே, எங்க இன்ஸ்டியூட்ல மூணு ஹால் இருக்கு, அதுல ஒரு ஹால்ல இருக்கிற குழந்தைங்க அத்தனை பேரும் ஒரே சமயத்துல வாழ்க வளமுடன் படிக்கிறத விட்டுட்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நல்ல லவுடாவே சொல்ல ஆரம்பிச்சா. எனக்கு என்னடா அது புதுசா ஒரு சவுண்ட் கேட்டு எல்லாரும் படிக்காமன்ட்டு உள்ள போய் பார்த்தா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சொன்னாங்க. என்னம்மா ஏன்டா இப்படி எல்லாம் சொல்றீங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஆண்டி, ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேட்டுச்சு இல்லையா, அதனால அந்த பேஷண்ட் நீங்க நல்லா இருக்கணும்னு நீங்க சொன்னீங்கல்ல, இப்படி சொன்னா அவங்க நல்லா ஆயிடுவாங்கல்ல, அதுக்காக இப்படி நாங்க சொன்னோம் அப்படின்னா. அப்போ சாதாரணமா நம்ம டே டு டே லைஃப்ல குழந்தைங்களுக்கு கொடுக்குற இந்த மாதிரி சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் எல்லாம் அவங்க மனசுல ஆழ்ந்து பதிஞ்சிருச்சு. அதுவும் இல்லாம எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, எங்க இன்ஸ்டியூட்ல இது ஒண்ணு, இன்னொன்னு ஒரு குழந்தை சரியாவே யாருக்கிட்டயுமே பேசாது. கூட பேசுற குழந்தைங்க கிட்ட கூட அவங்க ஏஜ் குரூப்ல இருக்கிற குழந்தைங்க கிட்ட கூட பேசாது. செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருந்த குழந்தை. ஆனா நான் ஒரு வாரம் தொடர்ந்து நம்மளோட இது அருட்காப்பு சங்கல்பம் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு நான் பிரேயர் நடப்பேன். அப்படி நடத்ததுக்கு அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு நானு, நீங்க தான் இனி பிரேயர் நடத்தணும், இதுல யார் பிரேயர் நடத்த போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஓ, செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற, சரியா பேச கூட கஷ்டப்படுற, எல்லாருக்கிட்டயும் மிங்கிள் ஆகாத ஒரு ஸ்டூடெண்ட், ஆண்டி நான் சொல்லவா அப்படின்னு எழுந்து வந்து கேட்டாங்க. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. பத்தி நீ சொல்லிடுறியா, அவரு வர்கீஸ்னு பேரு குழந்தை, இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு 5 இயர்ஸ் பேக். அந்த குழந்தை ஆண்டி நான் சொல்லவா அப்படின்னு சொல்லி வந்து எனக்கு கேட்டுச்சு. அப்போ நீ சொல்லிடுவியப்பா, இங்க சொல்லி பாக்கலாம் அப்படின்னு. எனக்கு அந்த சின்ன குழந்தை மத்தவங்க கிட்ட பேசுறதுக்கு கூட கஷ்டமா இருக்குமே, கூச்சப்படுமே, பிரேயர் சொல்லிடுமா அப்படின்னு நான் நினைச்சேன். ஒரு இடத்துல கூட சொல்ல, ஒரு இடத்துல கூட வார்த்தைகள் திரளாம அவ்வளவு அழகா அந்த பிரேயர் சொல்லிச்சு. எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்தது. ஓ, அவங்க பேரண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் சொன்னேன், இந்த குழந்தை அழகா பிரேயர் நடந்துச்சு, இனிமே எங்க இன்ஸ்டியூட்ல இந்த தம்பிதான் வந்து பிரேயர் கண்டக்ட் பண்ண போறா, பெரிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஹையர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட முன் வரல. அப்ப சொல்லும் போது அவங்க பேரண்ட்ஸ் சொன்னாங்க, மேடம் நீங்க சொல்லி கொடுத்த அந்த அருட்காப்பு சங்கல்பம் இது எல்லாத்தையும் வீட்டுல திரும்ப திரும்ப என் தம்பி அந்த தம்பி சொல்லிட்டே இருப்பான் மேடம், தூக்கத்துல கூட தன்னை அறியாம அந்த குழந்தை அதை சொல்லிட்டு. அப்ப எவ்வளவு ஆள் அது கேட்டிருக்கு, ஆள் மனதுல எந்த அளவுக்கு பதிஞ்சிருக்குன்னு பாரு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எனக்கு என்னோட லைஃப்ல ஏற்பட்ட ஒரு சின்ன சின்ன அனுபவம். அந்த இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்மளோட ஸ்கூல்லையும் கத்துக் கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். தேங்க்யூமா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். வேற யாருக்கு? வாழ்க வளமுடன். ஆமா, என் பேர் பாலாஜிமா, துபாயில பேசுறேம்மா. ப்ரெசன்டேஷன்லாம் ரொம்ப அருமையா இருந்ததுமா, அழகா போட்டிருந்தீங்க. அந்த 16 கோல்ஸ் பத்தி ஒரு ஸ்லைடு சொல்லிருந்தீங்களாம்மா? ஆமாங்க. அதை இன்னொரு முறை சொன்னீங்களா? இன்னும் கொஞ்சம் காட்டுறேன்.
ஆக்சுவலி 2000 மில்லேனியம் இயர் 2000ல நமக்கு யுஎன்ஓட மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படிங்கிற பேர்ல 8 கோல்ஸ் யுஎன்ஓல அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த கோல் பார்த்தீங்க அப்படின்னா 8 கோல்ஸ். அந்த கோல்ஸ்ல எஜுகேஷனுக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. 2015ல இந்த கோல்ஸை யுஎன்ஓ அச்சீவ் பண்ணணும், உலக நாடுகள் யுஎன்ஓல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணணுங்கிற ப்ரோட்டோகால்ல தான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் 2015ல மேக்சிமம் ஆஃப் அ கண்ட்ரி அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா அச்சீவ் பண்ணதுனால ஓகே இந்த மாதிரி ஒரு ப்ரோட்டோகால்ல யுஎன்ஓ மெம்பர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணணும், இதை அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படிங்கறதுக்காக. அதுல முக்கியமா இதுல ஃபர்ஸ்ட் கோல் இருக்கு பாருங்க, நோ பாவர்ட்டி, ஜீரோ ஹங்கர், இதெல்லாம் அதுலயும் இருந்துச்சு. தென் ஹெல்த் ஆஸ்பெக்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அந்த மாதிரி இன்னும் வரப்போற நாட்களிலும் இப்படி ஒரு கோல்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக அதை ஃபாலோ பண்ணி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் எஸ்டிஜிஸ் அப்படிங்கிற பேர்ல 17 கோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கோல்ஸ்ல நம்ம பார்த்தோம்னாவே 17 கோல்ஸ் டு டிரான்ஸ்ஃபார்ம் அவர் வேர்ல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல நோ பாவர்ட்டி, ஜீரோ ஹங்கர், குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், குவாலிட்டி எஜுகேஷன், ஜெண்டர் ஈக்வாலிட்டி, தென் கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன், அஃபோர்டபிள் அண்ட் கிளீன் எனர்ஜி, டீசென்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் க்ரோத், இண்டஸ்ட்ரி இன்வென்ஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரெடியூஸ்ட் இன்இக்வாலிட்டிஸ், சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ், ரீசனபிள் கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன், கிளைமேட் சேஞ்ச், ஈவன் நம்மளோட ஓஷன்ல இருக்கிற அனிமல்ஸுக்கு கூட அதுல கோல்ஸ் இருக்கு. லைஃப் பிலோ வாட்டர், லைஃப் ஆன் லேண்ட், ஃபாரஸ்ட் ரிலேட்டடான கோல்ஸ், அதுக்கப்புறம் பீஸ் ஜஸ்டிஸ் இதெல்லாம். இந்த கோல்ஸ் எல்லாம் தான் சார் இப்போ கடந்த 2015ல இருந்து 5 வருஷமா நாம இந்த கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்காக வேண்டி எல்லா கண்ட்ரியும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா பீஸ் அண்ட் ஜஸ்டிஸுக்கு இம்பார்ட்டன்ஸ், அது ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுக்க முடியுங்கிறதுக்காக தான் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம்ல நிறைய மாற்றம் கொண்டு வந்தோம். 2030ல இந்த கோல்ஸ் எல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணணும். அந்த ப்ரோட்டோகால்ல தான் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா இதை அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா வேர்ல்டுல இப்போ இந்த பேண்டமிக் பீரியட்ல அதுல கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது ஒரு தொய்வு வரலாம், ஆனா இன்னும் நம்ம இதில் அப்கிரேட் பண்ணும்போது இது நிச்சயமா இது அச்சீவ் பண்ணுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை. சரிங்கம்மா, வாழ்க வளமுடன். ஆமாமா, 17 கோல்ஸ், நான் 16 சொன்னேன். அதான் அந்த சஸ்டைனபிள், ஆமா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் அவர் வேர்ல்டுன்னு போட்டு இன்டர்நேஷனல் கோல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. கரெக்ட்டா? எஸ் எஸ் எஸ், யுஎன்ஓ கொடுத்துருக்கு சார் அது. ஆ, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் டிரைவ் பண்ண கோல்ஸ். இது as like as நம்ம நம்மளுடைய டுவர்ட்ஸ் வேர்ல்ட் பீஸ் மாதிரி தான் இந்த கோல்ஸ். கண்டிப்பா அதுல இதுல எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இன் டெப்த் இதுல ஒவ்வொரு கோல்ஸ் நான் அப்ப சொல்லிட்டேன் சார். ஒவ்வொரு கோல்ஸ்க்குள்ளயும் பாத்தீங்கன்னா மோர் தென் 2 டார்கெட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி 169 டார்கெட்ஸ் இருக்கு. இந்த டார்கெட்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணணும்ங்கற மாதிரி தான் வர்க் பண்ணிருக்காங்க. சரி சரிங்கம்மா, இன்ட்ரெஸ்டிங். தேங்க்யூ வெரி மச். வாழ்க வளமுடன்மா.